हेलो फ्रेंड्स, वेलकम टू टेक मंथ तमिल। इनकी वीडियो ये पी पाकपो अब नम्बर पीएफ अकउंटे फुल अमौंट वित्ड्रा पड़े अभी पाकपो मेलूम पीएफ पल वीडियो ना आलरे अल्लोड पड़ी चेक पड़ी पांग इतना इन चेनल नहीं फर्स्ट टाइम पाक रही है अब मरकाम इन चेनल सब्सक्रेबूंग अंड वरक बेल बटन क्लिक पड़ी अब ना पड़क वीडियोसा नोटिफिकेशन वो सो वा वीडियो को ओके फ्रेंड्स, இந்த process பண்றதுக்கு நீங்க வந்து கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க உங்க மொபைல்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட்ல வச்சிட்டு இந்த process கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ நான் PC ல பண்றேன். சோ PC ல உங்களுடைய குரோம் பிரவுசரை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. சோ ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல EPFO அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. अंड टाइप पण्णिट्टु सर्च पण्णीங்க அப்படினா அதுல ஓபன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி கூட இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிக்குங்க. சோ அடுத்துதா பாத்தீங்கன்னா இதுல ஓபன் ஆகக்கூடிய அந்த பாப் அப் கேன்சல் பண்ணிக்கங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளைம் மெம்பர் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்க கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிக்குங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் இது ரெண்டே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தனா கேப்சா அப்படினு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல அந்த மேலே தெரியக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு சைன் இன் கொடுத்துக்கங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பர் ப்ரொஃபைல் அப்படிங்க கூடிய அந்த பாக்ஸ்ல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ஃபுல்லா அதுல இருக்கும். அதாவது உங்களுடைய யுஏஎன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், आधार पैन बैंक अकाउंट मोबाइल नंबर इतमी नया डीटेल अख्यमंत्री आधार अंड बैंक अकाउंट नंबर मोबाइल नंबर इत मू आपशन मुख्यमंत्री पैन नंबर बेटर ऐसा हवियान अमौंट नहीं वो क्लेम पड़ी अब टैक्स एड़कान वाई पैन कार्ड अटैच पड़ी टैक्स एड़क अटैच पड़ी को अतदा नहीं फुल अमौंट क्लेम पड़ेवंगा उ பணியிலிருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் குறஞ்சது ஒரு 2 மாசம் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த மேனேஜ்மென்ட் சைடுல இருந்து அவங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துக்கணும். அப்படி அவங்க கொடுக்கல அப்படினா நீங்க மேனுவலா நீங்க அதை அப்டேட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஃபார்ம் 19 அண்ட் 10C இது ரெண்டே ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கவுண்டோட ஃபுல் நம்பரை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு பாப் அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எஸ் அப்படிங்கிற இந்த கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்தர் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல இந்த டிராப் டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் 19 ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 19 நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எம்ப்ளாயி சார் அண்ட் எம்ப்ளாயர் சார் இது ரெண்டே நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ்ல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 15C இருக்கும். இந்த 15C அப்படிங்கிறது வந்து நீங்க டாக்ஸ் எடுக்காம நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தா நீங்க வந்து ஃபார்ம் 15C நீங்க ஃபில் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இது வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. அப்படி தேவைப்படக்கூடிய கண்டிஷன்ல இருந்தா நீங்க ஃபார்ம் 15C ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இது எனக்கு தேவைப்படல. அடுத்துதா வந்து எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணிக்கங்க. இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்ல இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை நீங்க கூட இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அட்ரஸ் அண்டு அதாவது அட்ரஸில் உங்களுடைய ஏரியா அண்டு ஸ்ட்ரீட் அதை கொடுத்துக்குங்க. அண்ட் அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த பாக்ஸில் பாருங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக உங்களுடைய மெயின் சிட்டி என்ன அப்படிங்கிறதையும் அதையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த பாக்ஸில் உங்கள் ஏரியாவுடைய பின்கோடு அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் பாஸ்புக் ஆறு செக்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் வெப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் நான் சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பிசியிலேருந்து அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பாஸ்புக் வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் வந்து எப்படி அங்கே வியூ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்ரிமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ப்ளூ கலரில் கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பரில் கூடிய ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி எடுத்து இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்துருக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படி கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது வந்து லோட் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த பிஎஃப் போர்ட்டலில் போயிட்டு இந்த ஃபார்ம் வந்து அங்கே சப்மிட் ஆகிடும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் ஆயிருக்கு, எப்படி வந்து அங்கே சப்மிட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ இது தேவைப்பட்டால் மேலே கூடிய டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நம்ம பிசியில் வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷனில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார்ம் 19 நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்டு நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நாம் எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணமோ அதே மாதிரி மறுபடியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இன்புட் பண்ணுங்கள். ஸோ இன்புட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய செக் பாக்ஸில் வரக்கூடிய எஸ் அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனில் இந்த டவுன் ட்ராப் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது ஃபார்ம் 10C அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் ஃபண்டை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடி மாதிரியே அடுத்து எம்ப்ளாயியுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய ஏரியா அண்ட் எந்த ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட்டு, சப்போஸ் ஸ்ட்ரீட் இல்லைன்னா மறுபடியும் இந்த ஏரியாவே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஸ்டேட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயின் சிட்டி என்னவோ அந்த மெயின் சிட்டி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோட் நம்பர் அதையும் இந்த இடத்துல இன்புட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அப்லோட் ஸ்கேன் காப்பின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கூடிய அதே பாஸ்புக்கை வந்து மறுபடியும் இங்கே இன்புட் பண்ணிட்டு வேவ் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக உள்ளே இன்புட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் கீழே கூடிய இந்த அக்ரிமெண்ட் பாக்ஸில் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி அகைன் இங்கே வந்து இன்புட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படி கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து அங்கே பிஎஃப் போர்ட்டலில் போயிட்டு சப்மிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் காமிக்கும், அதில் அகைன் நீங்கள் வந்து அந்த கிளிக் கியர் அப்படிங்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்பட்ட அந்த ஃபார்மை வந்து மேலே கூடிய டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிசியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்தின் அ வீக் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் வித்தின் 2 to 3 days உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போல் பல வீடியோக்களை தொடர்ந்து பெற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.